ஒரு கங்கா நதினு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு வந்து உயிர் தட் இன்ஃபார்மலா கங்கா தேவி சொல்றாங்க அக்னி கிட்ட சொல்றாங்க அக்னி சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு தெய்வ பார்க்க இருக்கிறாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ நம்ம கலாச்சாரத்தில் வந்து தெய்வ மார்க்கள் இருக்காங்க இந்த தெய்வ மார்க்கள் வந்து 33 மாறி தெய்வ மார்க்கெல்லாம் இருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் வந்து நேச்சர் இருக்குங்களா நேச்சர் இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா நீங்கள் என்ன செய்யணும் நல்ல ஆற்றல் இருக்க
அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனையை செஞ்சால் நல்லது. ஓகே,
அந்த விநாயகத்தை நம்ம செய்யறது வந்து அது வந்து ஒரு யோகா ஆசனா மாதிரி. நீங்கள் அது மாதிரி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்புல உள்ள அங்கத்தில் உள்ள எல்லா நாடி நரம்புகளும் வந்து வேலை செய்ய கிளம்புது. அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்குது. நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க? ஒரு கோயிலில். அந்த கோயிலில் என்ன இருக்குது? ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு தான் காத்திருக்குது. யார் வந்து நீ வந்து எடுப்பா இந்த உடம்புக்கு நான் கூட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சேர்ந்து இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. நான் வந்து முதல் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீங்கள் வந்து பேயை பார்த்துக்கிட்டீங்க தானே கேட்டேன் தானே. ஆனால் இந்த உலகத்தில் வந்து நம்ம பார்க்கும் போது நான் உங்களே தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். இந்த அண்டி அங்கல் இருக்காங்க இதுதான் பார்க்குறேன். ஆனால் நம்ம சுற்றி எத்தனை பேய் உட்காந்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இந்த கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கண்ணில் வந்து மறைஞ்சிருக்குது, அது உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவ்வளோ பேய்கள் இருக்குது. ஆனால் அந்த பேய் கூட வந்து நல்ல நல்ல பேய்களும் இருக்கிறாங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குமோ, நீங்கள் எவ்வளவு நல்லது நினைக்கிறீங்களோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உள்ள தெய்வர்கள் அந்த பேய்கள் இல்லை, அதான் தெய்வர்கள். அந்த தெய்வர்கள் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து விநாயகர் கோவிலாக பண்ணுறது என்னது, அது ஒரு மாதிரி ஒரு யோகா சரியா? ஓகே, நம்ம வந்து மண்ணை முடிச்சிட்டோம், காத்தா பார்த்தோம், தண்ணியில் போயிட்டோம். ஏன்னா நாலாவது வந்து ஏசனா இப்போ எங்கே நெருப்பு இருக்குது? எப்படிலாம் ஐயரை பார்த்தா நெருப்பாக தானே இருக்காரு ஏசனா. நீங்கள் பாருங்க ஐயர் நல்லா பவுனை போட்டுக்கிட்டு ஏசனா நல்லா பண்டை போட்டு மையெல்லாம் போட்டு பயமாக இருப்பார், நெருப்பாக இருப்பார். அதில் நெருப்பு நெருப்பு வந்து அந்த இறைவன் காமிக்க வந்து அந்த ஐயர் மார்க்கு வந்து கையில் சூட வந்து பேசிருக்காங்க. அந்த தீபத்தை காமிக்கிறாங்கிறீங்களா? அப்போ அந்த தீபத்தை காணும் போது எப்படி காமிக்கிறாங்க? அந்த திரையை திறந்துட்டு தான் இறைவன் அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா உங்கள் கண் எல்லாம் கண்டம் என் கண்டு தான் சரி இந்த மாயால் மூடியிருக்கு சரிங்களா. இந்த மாயை தான் வந்து அவங்க விளக்கிட்டு இறைவன் நீங்கள் பார்க்கலான்னு காமிக்கிறாங்க சரிங்களா. அங்கே தான் என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. ஓகே, அதே இடத்துல வந்து ஆதாயம்னு சொல்கிறாங்க. இந்த ஆதாயம் எங்கே இருக்குது? ஆதாயம் வந்து இங்கிலீஷில் என்னது, ஸ்காய் ஸ்பேஸ். இந்த இடத்துல நிற்கிறதா இவரோட ஸ்பேஸ் தானே, இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நிற்க முடியும். இல்லாட்ட என்ன மூன் மாதிரி பார்ப்போம் மூணில், ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்லை எஸ் என்ன. ஸோ இந்த ஸ்பேஸ் ஏன் இந்த ஸ்பேஸில் நீங்களும் இறைவனும் லைத்து போகும்போது இந்த இந்த கையில் வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்களா, இது வந்து பரமாத்மா, இது வந்து ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து கோயில் பண்ணி இங்கே பாருங்கள் மூலஸ்தானம் இன்றைக்கு வந்து ஒரு மிருகத்தை வச்சுருக்குறாங்க. மிருகம் தான் ஒரு காளியம்மா இருக்கிறது என்ன மிருகம் வச்சுருக்காங்க, சிங்கம் தானே வச்சுருக்காங்க. சிவன் பெருமானுக்கு என்ன வச்சுருக்காங்க, நந்தி மாடு நந்தி சரியா. முருகனுக்கு என்ன வச்சுருக்காங்க, மயில். என்ன வச்சுருக்காங்க, மயில் வச்சுருக்குறாங்க எஸ் அண்ணா. ஸோ இந்த இந்த வந்து மிருகம் வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளாம் வந்து மிருக குணத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் வந்து மிருகமாக தான் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் ஒரு துயரமான ஒரு இடத்துல நிற்கிறோம் நம்ம எஸ் அண்ணா. ஓகே, நீ வந்து நீங்கள் சுரத்தவாடிகள் சுர நீங்கள் படித்தாலே நீங்கள் புரியும் நான் சொல்கிறேன். எங்கே நம்ம நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், ஏன் இருக்கிறோம் தெரியல யாரும் எஸ் அண்ணா. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இறைவனை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் இறைவன் லைத்து போகும்போது நீங்கள் இறைவனும் உண்டாகும் சரியா. அதான் கோயிலோட விஷயம். அஞ்சு விஷயம் கோயிலில் இருக்குது. ஏன் கோயில் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த கோயிலில் வந்து நல்ல ஆற்றல் இருக்குது. நீங்கள் வாழ்ந்து போகிறான்னு போகும்போது உங்களோட கத்த விஷயம்லாம் உங்கள் உடம்புலேருந்து போய் நல்ல விஷயம் உடம்புல இறக்கிறது தான் கோயிலுக்கு. ஆனால் கோயிலுக்கு கேட் படிக்க போவாதீங்க, தயவுசெய்து கோயிலை விட்டு போய் சாமி கொண்டு வாங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் வெளியே நின்று போனால் அந்த அது கிடைக்காது, அந்த சக்தி கிடைக்காது, உள்ளூர் பணம் தான் கிடைக்கும் சரியா. ஸோ இந்த பேப்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள், அவதாரம் நான் கொடுத்துருக்கேன், தேவாசனம் பற்றி வந்து நான் பேசுகிறேன். நீங்கள் அது நீங்கள் வந்து வந்தது இங்கிலீஷ் கோர்ஸ் தானே, டெஃபினெட்லி இங்கே இங்கிலீஷில் நீங்கள் படிக்க முடியும் தானே, உங்களுக்கு பார்த்து விளக்கம் தானே. ஓகே, அவதாரம் சொல்லும்போது இறைவன் வந்து யாருக்காச்சும் முன்னுக்கு வந்து அவரோட அவரோட சுயரூபத்தை வந்து காமிச்சிட்டு இல்லை ஒன் ஆர் டூ இயர்ஸ். ஆனால் வந்து ஒரு குரு மூலியமாக தான் வந்து காமிச்சாரு சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள் நிறைய குருங்களாக இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், குரு பற்றி பேசுறது நமக்கு வந்து யாரை நிர்மூலம் செய்கிறாங்க, நல்ல குருங்க இருக்காங்க
சரியாத சரியில்லாத சில குருக்களாக இருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த அந்த பவர் இல்லை பேச, ஏன்னா அவங்க செய்கிறது வந்து அவங்களோட கர்மா வந்து அவங்க முடிக்கிறாங்க. இந்து மதத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னா கர்மான்னு. இங்கே பாருங்கள், கர்மா வந்து என்னன்னா நம்ம என்ன செய்கிறோம், அது எப்படி செய்கிறோம், நல்லது செய்கிறோமா கட்டது செய்கிறோமா, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்லவன்ட்டு சேர்ந்தால் நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க, ஒரு கட்டவன்ட்டு சேர்ந்தால் கட்டவனா, எது நீங்கள் எப்படி நாடி போகணும் பேசினாடா? காசு சம்பாதிக்கிற ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று நல்லா படித்து சரிங்களா, அம்மா அப்பா வந்து உழைக்கிறாங்களே அதை நினச்சி நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வருது, அந்த படிப்பு உங்களுக்கு உதவும். நீங்கள் காசுலாம் போட வேண்டியதில்லை, நேரத்துக்கு தான் நல்லா சாப்பாடு இருக்குது தானே ஏசன்தான், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும், எனக்கும் சேர்ந்து தான், எங்கள் அம்மா அப்பா அந்த சாப்பாடு போட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன், நீங்கள் இப்போ இப்படி பேசுகிறேன்னா அது வந்து அவங்க போட்ட கீல், எனக்கு கொடுத்த சாப்பாடு சரிங்களா. அந்த நல்ல ஆற்றல் நான் யூஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். யார் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நல்ல ஒரு வேலை செஞ்சு இந்த மாதிரி நின்று பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, இங்க பார்ப்போம். நீங்கள் வந்து என்னையும் வந்து ஒரு அம்மா உருவாக்கலாம், இன்றைக்கு நான் உங்கள் முன்னுக்கு நான் பேசுகிறேன், உங்களையும் ஒரு நல்ல தாய் தான் உருவாக்கியிருக்காங்க தானே. நாளைக்கு வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும், அம்மாவா இல்லையா ஏசனா? நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குரூப்பில் சேர்ந்து நல்லது கேட்டால் தான் நல்லதாக வைக்கிறீங்க, இல்லாட்டா தீங்கி போயிடுவீங்க, யாரும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் பேசுறதுக்குலாம் இப்போ வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதான். கோயில் பற்றி சொன்னேன், அந்த ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது ஏசனா. தேவர்மார்கள் நம்பர் சொன்னேன், எப்படி தேவர்மார்கள் நம்பர், குடி தண்ணி இந்த நெருப்பு இதுலலாம் அவங்க வந்து பார்க்குற வந்து தெய்வத்தை நீங்கள் பார்க்கணும். பராசக்தி எங்கே பார்க்கணும்னு சொல்லுவாங்க பாருங்களா, அங்கே இல்லை. ஒரு அம்மா வந்து பிள்ளையோட துமைக்கிட்டு வராங்கிறமா வழியோட, அவங்கள பார்த்து நீங்கள் பராசக்தின்னு பார்க்கணும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த பிள்ளையை வந்து நடக்க. ஆண்களால் முடியாது, உங்களால் ட்ரை பண்ணுறாங்க முடியாது, பெண்கள் தான் முடியும், ஏன்னா அந்த சக்தி அவங்க சுமந்துக்கிட்டு வரும்போது எவன் வந்து அந்த அம்மாவில் அந்த அம்மாவை பார்த்துட்டு அவன் மனசு மானசீகமாக அவங்களுக்கு வந்து நான் வணங்குறேன் அம்மா தாயே நீ நல்லா அந்த சுமந்துக்கிட்டு வர சக்தி வந்து எனக்கு கிடைக்காத சக்தி, அந்த சக்திக்கு நான் வணங்குறேன்னு சொன்னால் அது ஒரு தெய்வ தெய்வத்துக்கு வந்து ஒரு வணக்க வணக்கம் சொல்றது சரிங்களா. அப்புறம் நம்ம ரெண்டு அதான் ரொம்ப முக்கியமான புத்தகத்தை வந்து நம்ம இந்து மதத்தில் கொடுத்துருக்காங்க, சொல்லுங்க யார் என்னென்ன புத்தகம், பகவத்கீதா ராமாயணா பற்றியா, கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் வந்து பாருங்க. இந்த வந்து தெய்வீக வாழ்க்கையை இல்லாட்டா ஒரு வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி வந்து நம்ம நமக்குள்ள இதை பேசிக்கோமே, உங்களுக்கு வந்து மேக்கான கூட்டாளிகளாக இருக்காங்க தானே, முதல்வர் கிளாஸ் போகிறாங்க தானே, ஓகே சரியா, உங்களுக்கு கிறிஸ்டியன் கூட்டாளிகளாக இருக்காங்களா, கனிசம் போகிறாங்க தானே, நீங்கள் ஹிந்துவாக இருக்கிறீங்க, ஒரு இதுக்கும் போகிறதில்லை ஒரு வகுப்புக்கும் போகிறதில்லை, கேட்டுக்கிட்டீங்களா? அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும், நான் ஏன் போகல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு டைம் இல்லையே, நான் ஏன் படிக்கல, இதை பற்றி ஏன் யாரும் என்கிட்ட சொல்லலை, நாளைக்கு நீங்களாம் கல்யாணம் பண்ணுவீங்களா இருக்க மாட்டீங்களா தெரியாதா, இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிடும் நினைக்கிறீங்களா, இல்லை தானே, இப்போ கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா, பண்ணுங்க தானே, ஆசை இருக்கு தானே, வைக்கப்படுறீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆமானே, அப்போ உங்களுக்கு பிள்ளைங்க நெச்சம் இருக்கும் தானே, நாளைக்கே உங்கள் பிள்ளைங்க வந்து கேட்க போகிறாங்க உங்கள்கிட்ட, அம்மாம்மா இந்த விளக்கில் வந்துமா ஏன் வந்து அஞ்சு இருக்குமா அஞ்சு விளக்கு இருக்குது, ஏம்மா சாங்கியாரில் காமாட்சி விளக்குன்னு வச்சுருக்குறாங்க, உங்கள் வீட்டில் சாங்கியார் இருக்குதா இருக்குதா, நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, ஆ முத வருவோம்மா நீங்கள் போய் கேட்கணும் கேட்கணும், முத கேள்வி நீங்கள் என்ன கேட்கணும், அம்மா சாமி நல்லவரா கெட்டவரா, அம்மா சொன்னாங்கன்னா இல்லை சாமி நல்லவர்னா அப்போ ஏன் மாத்திரை உங்களுக்கு விடுறீங்க, நீங்கள் பயப்படுறீங்களா ராத்திரி, அப்பா நல்ல ஓகே உங்களை கேட்குறீங்களா, அம்மா
ஏமா காலையில சாயந்தரம் போது அந்த விளக்கு வந்து எப்படி சுத்தம் பண்ணி நம்ம செய்யறோம் அது என்ன பயன் கேட்கு நீங்களும் புரிஞ்சுக்கணும் வீடு வந்து ஒரு எல்லாருமே இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி ஒரு குடும்பமாக இருக்கிற ஒரு இடம் அது நிலைச்சிருக்கின்ற யார் வேணும் யாரோட அருள் வேணும் தெய்வத்தோட அருள் வேணும் அதனால தான் நம்ம வந்து இப்போது என்ன செய்கிறோம் வீட்டில் ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சு இறைவா இங்கே இருந்து இவரையெல்லாம் பார்த்தாங்க பேசினா அதான் அதோட அர்த்தம் ஏன் விளக்கு வைக்கிறோம் அந்த விளக்கில் என்ன வந்து அந்த சுடர் என்ன காமிக்குது பிரைட்னஸ் தானே அந்த பிரைட்னஸ்னா என்னது நல்ல அறிவு நல்ல எண்ணங்கள் இது மாதிரி ஒரு ஆற்றல் வந்து அந்த விளக்குலேருந்து எனக்கு கிடைச்சது ஓகேயா தூபத்தை போடுறோம் என்ன வருது தூபத்துலேருந்து புகை புகையாக வருது எப்பொழுது இருக்கணும் ஆனால் தூபத்தில் வந்து நல்ல ஒரு வாசம் வருது தானே நறுமணம் எஸ் அண்ணா படுத்துட்டீங்களா இருப்பீங்களா தானே ரைட்டு நறுமணம் இந்த வாழ்க்கை வந்து எப்போதும் ஒரு நறுமணமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இதுக்கு தான் இந்த தீபம் தூபம் விபூதி எடுத்து இங்கே போடுற மாதிரி இது என்ன அர்த்தம் சாம்பல் ஏன் சாம்பலை போடுறோம் நடராஜரா அவர் வந்து சொல்லுயா ரிஷிகேஷ் ஆத்திரம் போறாங்க சொல்லுங்க நடராஜா என்ன செஞ்சாரு ஓகே ஐயா தம்பி அம்மா சொன்னாங்க நடராஜா மிஸ்டர் நடராஜா அப்படி இருப்பாரு எல்லாரும் திரும்பி பாருங்க ஏன் ஒன்னா கேட்கல நடராஜா அப்படி இருப்பாரு வினோத் குமார் ஓகே நடராஜா அப்படி இருப்பாரு யார் அப்படிங்களா சிவாஜியா பாத்தியா நடராஜா சிவாஜி நீங்கண்ணா சிவண்ணா ஓகே காலை சிவாஜி கணேசன் புரிஞ்சுக்கிறாங்க காலை பிரச்சனைக்கு பிரமா சிவபெருமான் ஆக்சுவலி வந்து அந்த விபூதி என்ன சொல்கிறமா யூஸ் பண்ணோம் நம்ம உனக்கு சொல்ல ஒரு நாள் இந்த மண்ணா போக போகிறேன் பத்திரமா இருந்துக்கிறேன் ஆடாத அதான் அர்த்தம் நம்ம வந்து இந்த விபூதி எடுத்துவோம் நம சிவா நம சிவா நம சிவா நம சிவா என்ன சொல்லுவோம் நான் மண்ணா போகிறேன் நான் மண்ணா போகிறேன் நான் பார்த்துருக்கணும் நீ செய்யறதா எப்போதும் எப்போதும் புனிதமாக இருக்கணும் சரிங்களா ஐயா என்ன சொல்றீங்க விளக்கு எனக்கு சொல்லுங்க ஐயா உங்க பேர் என்னது ரிஷகுமாரா சொல்லுங்க யார் அது பேசுறீங்களோ உங்கள்கிட்ட கிட்ட வந்து நான் பேசிட்டு போவேன் எனக்கு பேச ரொம்ப ஆசை ரிஷகுமாரா தம்பியில் சொல்றாரா உங்களுக்கு தெரியுங்களா இறைவன் வந்து எல்லாருமே வந்து ஒரே முகத்தை வச்சிருக்கிட்டாரா இல்லை தானே எல்லாருக்குமே வேண்டுமா இருக்குது தானே அப்ப இறைவன் எவ்வளவு நேரம் இருக்கிற ஒரு வாழை செய்ய இல்லை சார் அப்பா அம்மா இல்லை இறைவன் செய்யல எங்க அம்மா அப்பா தான் செஞ்சாங்க நீங்க சொல்லலாம் ஆனால் உங்கள் பின்னால் வந்து இப்போதும் ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குது நீங்கள் இங்கேருந்து வந்தீங்க இங்கே நீங்கள் போக போகிறீங்க கேட்டில் நல்லா இருந்திருக்கு உங்கள்கிட்ட இருக்க அவதாரத்தை பேசுகிறேன் சிவ பரமாத்மா பகவத்கீதா ராமாயணம் வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட கர்மான் வந்து பேச போகிறப்ப அப்புறம் வந்து சம்சாரம்னு சொல்ல போகிறேன் சம்சாரம்னு கொண்டாட்டிங்க சரிங்களா நீங்கள் என்ன செய்வீங்க கர்மா வந்து நீங்கள் வந்து நல்லது செய்வீங்களா நல்லது எடுத்துக்கலாம் நம்ம வந்து எப்போதும் வெளியே கிடையாது நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் வெளியே தான் பார்க்குறோம் அண்ணன் இருந்தாங்க போனாட்டாரா முடியாது எதிர்த்து ஒரே தான் முடி அழகாக இருப்பார் சரிங்களா நீங்கள் அந்த அண்ணன் அந்த வெளியே போகிறதா நீங்கள் பார்த்துருக்கேன் ஏன் சார் ஒன்றே நான் வந்து வெளியே போக நான் பார்க்குறேன் உள்ளு மனசை நான் சொல்ல முடியுமா நானாக டான்ஸ் அறுத்துக்கிட்டே இருக்கிறான் சொல்லும் தெரியாது எனக்கு நான் நினைக்கிறேன் ஆஹா என் பிள்ளைங்களா நான் சொல்லுதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த வந்து அவங்க தனியாக இருக்கு நீங்கள் நினைப்பீங்க சரிங்களா ஆனால் வந்து இதே
அதே விஷயம் வந்து ஒரு காலத்துல டெஃபினெட்லி யாராச்சும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி இந்த இடம் நினைவு வந்து உங்களுக்கு மனசுல தப்பு நான் ஆன்சர் கொடுப்பீங்க. என்ன நடக்குதோ அது என்ன நடக்க போதோ சரியா? ஸோ இதை மனசுல வச்சுக்கங்க. அவர் கேட்ட கேள்வி வந்து ஏன் ரேகை வந்து இல்லாமல் தனித்தனியா இருக்கு, எல்லாரோட ரேகையும் தனித்தனியா தான் இருக்கு. அதுதான் வந்து சம்சாரம் சொல்றது. சம்சாரான என்னன்னா நீங்க செய்யற விஷயம் இந்த இந்த தம்பி ரொம்ப ஒட்டி உட்காந்துருக்கீங்க, அதுமா செய்யக்கூடாது. ஓகேயா? பாருங்க இந்த கையில ரேகை எடுத்துருக்கலாம், அதே மட்டும் அவங்க முகமும் யாரோட முகமும் சரிமா சமமா இல்லை. ஆனால் இந்த ரேகையை வச்சு சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கே போக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க தானே? உங்கள் அம்மா எல்லாருக்கும் உங்கள் ஜாதகம் எழுதியிருக்காங்க தானே? எழுதலையா? அம்மாவோட போய் கேளுங்க சாமியாரை பற்றி கேட்டுட்டு கேளுங்க, ஏன் அம்மா எனக்கு ஜாதகம் ஒன்று ஒன்று இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. சளிச்சு போச்சு பையன், நேரம் வரும், எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு, பயப்படாதீங்க சரியா? கே கல்யாணம் வரும்போது பாரு என்ன செய்வாங்கன்னு ஓடுவாங்க. என் பிள்ளை ஜாதகம் ஏன் பெத்த அம்மா பிள்ளை நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மனசு டைம் இருக்காது, ஆனால் உங்கள் நினைப்பு எப்போதும் அவங்க மனசில் இருக்கும். எஸ் எஸ் அண்ணா, எங்கள் அம்மா வயசாகிட்டாங்க தெரியுங்களா? எங்கள் அம்மா வயசாகிட்டாங்க, இன்றைக்கி என்னை பார்த்தா ஐயா குட்டி விடுவாங்க. இதுமோ நான் எப்போ ஒன்றும் நெப்கின் போட்டுக்கிற மாதிரி நினச்சி பாருங்க, நான் நெப்கின் போட்டேன் அப்படின்னு. எஸ் அண்ணா, ஸோ எந்தெந்த தாய்க்கு அவங்க பிள்ளைங்க இன்னும் சிறு பிள்ளைங்க தான். எஸ் அண்ணா, ஓகே. ஸோ ஐயா இந்த இந்த இறைவனோட புக்கில் நோட் புக்கில் வந்து பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, மனுஷர் இருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனி விஷயம் தான் இருக்குது, தனித்தனி ஃபைல் தான் இருக்குது. இல்லை நான் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட்னா ஒரு ஃபைல் இருந்ததுன்னே, நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் இறைவன் கையில், அந்த ப்ரொஜெக்டோட இதெல்லாம் வந்து இங்கே தான் இருந்துச்சுருது சரிங்களா? அதனால தான் எல்லாரோட ரேகையும் ஒன்றா இருக்காது சரிங்களா? இப்போ ரேகை பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஆள் வந்து கண்டுபிடிக்குன்னா ரேகை பல்லு, நீங்கள் பல்ல எடுத்து செய்வாங்க, இல்லாட்டா பல்லு இல்லை வாய் வந்த எச்சி இருக்குதுங்களா, எச்சி எடுத்து தான் செய்வாங்க. நீங்களும் அவ்வளோ டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட், ஒருத்தர் ஒருத்தர் சமமே இல்லை சொல்லுவாங்க. உலகத்தில் வந்து ஏழு பேர் இருக்காங்க சமமான, அவங்க ஏழு பேர் எடுத்தாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சமமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஜாதிக்கு பார்த்தீங்கன்னா சமமே இருக்காது, ரேகை சமமாக இருக்காது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக உங்கள் ரேகை கிடைச்சா போதும் உங்களுக்கு பிடிச்சிருவாங்க எங்கேயும் சரியா? இருக்குது ரொம்ப ரேகை தமிழ்ல ரேகை தான் உள்ளுக்கு, அதை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? நல்லா படிக்கணும் சரிங்களா? படிப்பு தான் உங்களுக்கு உயிர். சொன்னாங்கன்னா அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட, ஐயா நேரம் சரியில்லை அவளுக்கு, நீ மந்தமாக இருப்பாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், உங்கள்கிட்ட வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் மந்தமாக இருக்கீங்கன்னு, அந்த மந்தமாக இருந்து நீங்கள் தான் மாற்றணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அம்மா மந்தமாக இருக்காங்க சரி, மந்தந்தான் சொல்லுங்கம்மா, நான் மந்தம் தான், ஏழு வருஷம் இருக்கேம்மா, அப்புறம் தான் நான் நல்லா படிப்பேன் போச்சு. உங்கள் வாழ்க்கை நல்லதை செய் அதே இன்றே செய் சரியா? ஸோ மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் சரியில்லைன்னு, ஆனால் உங்களுக்குள்ள தான் இருக்குது நீங்கள் யார் சரியா? சம்சாரம் என்று தான் நான் சொல்கிற இந்த கையில் விஷயம் இருக்குது, இந்த கை ரேகா பண்ண தான் இல்லையா? கேள்வி இருக்குதா? கேள்வி இருக்குதா இல்லையா? அதே போல தான் நீங்கள் என்ன நீங்கள் செய்தீங்களோ உங்களுக்கு தான் தெரியும், நல்லது செய்யலாம் தீமை செய்தீங்களா. இது வந்து சொல்லுவாங்க நீங்கள் நீ தீயை தான் இப்போ செஞ்சுட்டா நீ தப்பு பண்ணிட்ட நீ கஷ்டப்பட போகிறேன் அப்படின்லாம் அனுமதி, நீ தப்பு பண்ணால் கஷ்டப்படுறது எப்போ இல்லை. இது வந்து நம்ம மதத்தில் தான் இருக்குது மறுப்பு தெரியுங்க. நீங்கள் கேட்கலாம் எப்படி மறுப்பு இருக்கும் சார், எல்லாருமே சொல்கிறாங்க மறுப்பு தெரியல, இறைவன் கருணையானவர்.